சீக்கிரம் பண்ணுங்கடா, கடைசி வரைக்கும் இழுத்துட்டு போ. அந்த வயர் வரைக்கும் இழுத்து போடு. ஆ இன்னையோட முடியட்டும். இந்த இடத்த பத்தின பொருள் எல்லாம் ஒழியட்டும். நின்னு எரியணும். இந்தாக அஸ்திவாரமே சாம்பலாகணும். ஒரு வகையில சொல்லணும்னா இதுவும் ஒரு பிரம்மஹத்தி தான். எல்லாரோட மனசுக்குள்ளயும் அஷ்டாட்சரி மந்திரத்தை ஜெபிங்க. இதுக்கு மேல வெயிட் பண்ண வேண்டாம். அந்த பட்டனை அழுத்துங்க. முட்டாள், ஏண்டா இது வெடிக்கல? என்னாச்சு? குடுங்க, என்னன்னு பாக்குறேன். அம்மா மன்னிச்சிருக்கு, நாங்க பண்ற தப்புக்கு எங்களை மன்னிச்சிருக்கு. அதே தான் லூஸ் கான்டாக்டா இருக்கும்பா. நீ இன்னொரு தடவை பாரு. நீ ஒரு வார்த்தை கூட பேசாத, வாடி கட்டணும் முட்டாள். கண்ணு திறந்து பாரு, இயற்கையோட சூழ்நிலை மாறுது உன் கண்ணுக்கு தெரியலையா? ஏதோ நடக்க போகுதுன்னு என்னோட மனசு சொல்லுது. சூரிய சோபையில் தெளியும் துரோண நட்சத்திர கோடிகள் கதிபனாம் துரோண உதயத்தில் ஓம்கார சங்கமாம் துரோண சரமாரியால் சிவனை அர்ச்சிச்ச துரோண துரோண அப்பாவும் பசங்களும் வச்ச பாம் வெடிக்கலையா? காலையில வீட்டில இருந்து கிளம்பும் போது வேலூர் மடத்தை அப்படியே காத்துல தூசா பறக்க விட்டுலாம்னு வீணா நினைச்சிட்டீங்கல்ல. எனக்கு வேலூர் மடத்தை இப்படியே பாக்கணுங்கிற எண்ணம் இருந்தா அதை தடுக்கிற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் இல்ல. மணியன் கூட்டம் மடையனுங்களா? மாதவன், பட்டாளி மாதவன், பட்டாளி மாதவன் நம்பூதிரி. கடவுள் மாதிரி பிரகாசமா ஜொலிக்கிற பட்டாவி மாதவன் எதுக்காக இப்ப இங்க வரணும்? இந்த இடத்தை வாங்குறதுக்கா இல்ல உன்னிகிருஷ்ணன் செத்த இடத்தை பாக்குறதுக்கா? பஞ்ச பூதங்களே வந்து எங்கிட்ட கெஞ்சி கேட்டாலும் இனிமே நான் இறக்கப்பட போறதில்ல. உங்களோட இந்த திமிர ஒரு நாள் முடிவுக்கு கொண்டு வருவேன். ஆனா அன்னைக்கும் தீராது என்னோட கவலை. டேய், அவனை விடு. உனக்கு என்ன விட சொல்லு. எனக்கு வேணுங்கிறத நான் ஒவ்வொன்ன கொண்டு போயிடுவேன். ஆனா அது வரைக்கும் உன்னையும் பசங்களையும் இங்க நான் பார்க்க கூடாது. குரு சொன்னது கேட்கலையா? ஒழுங்கா இங்க இருந்து போயிடு. நீ யாரா அதை சொல்லு? இந்த மரத்தோட ஓனரா நீ? என் பசங்களை தொட பார்க்காத, அவங்க உன்னை திரும்பி தொட்டாங்கன்னா அப்புறம் கடைசி காலம் வரைக்கும் உடம்புல வெறும் மூச்சு மட்டும்தான் இருக்கும். ஏய் கலி போடா. பத்திரத்தை பார்க்கணுமா? நல்ல ஒரிஜினல் பத்திரத்தை வச்சிருக்கிற இந்த இடத்தோட சொந்தக்காரன பார்க்கும் போது பயந்து போய் கீழே விழுந்துடக் கூடாது. மணியங்கோட்டக்காரனுங்க
சாரங்கன் மாமா அதையும் கொஞ்சம் காட்டுங்க. வேலூர் மடத்தோட வாரிசு துளசிமணி, புரியல? வேலூர் நாராயணனோட ஒரே ஒரு பொண்ணு. அந்த நாள் உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? என்ன அன்னைக்கு அஞ்சு வயசு இருக்கும் போது அரியோட தோல்ல உட்கார்ந்திருந்த பொண்ணு, யார்ட்டையும் கொடுக்கல, மணியங்கோட்ட சாவித்திரி கண்ணுல கூட படாம வச்சிருந்தேன். இவளை இவங்க வீட்டுல வேலைக்கார பொண்ணா வளர்த்துட்டு இருந்தேன். துஷ்ட சக்தி பார்வையிலேருந்து இவ்வளவு ஒளிச்சு வச்சிட்டு இருந்தேன். இந்த பொண்ணோட முகத்தை நல்லா உத்து பாருங்க. இது அரிநாராயணோட பொண்ணு இல்லைன்னு சொல்ல முடியுமா உங்களால? முடியாது. பாவ என்ற அப்பாவி பொண்ணு, ஏழு சமுத்திரத்துக்குள்ள ஒளிச்சு வச்சும் கூட உன்னை காப்பாற்ற முடியலையம்மா. இவ்வளவு தூரம் கூப்பிட்ட சாவித்திரி வெளியே வராம இருக்கிறதுக்கான காரணம் இப்ப எனக்கு புரிஞ்சிடுச்சு. அவ அங்க காத்துக்கிட்டு இருக்கா. ஓ, வலது கால எடுத்து வச்சு உள்ள போ. இந்த துளசி செடியையும் சாவித்திரி பறிச்சு தலையில வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி சாவித்திரியை எரிச்சு பஸ்மமாக்கி உங்க நெத்தியில பூசு வாங்கிந்த மாதவன், பஞ்சபூதங்களும் அஷ்ட திக்குகளும் பஞ்ச ரூபத்துல வாழ்ற ஈஸ்வரன் சாட்சி, இன்னைக்கு ஆரம்பிக்க போகுது உங்க கெட்ட நேரம். போ, போய் ராசி பலனை பாரு. உங்க லக்னத்திலையும் சந்திரனிலையும் மரணம்தான் நிறைஞ்சிருக்கும். போ, வந்த வழியிலேயே திரும்பி போ. பிள்ளைங்களுக்கு அப்பனா வழிகாட்டு. மாதவா, ஆழம் தெரியாத தண்ணியில காலை வச்சுட்டாங்க அப்பனும் பிள்ளையும். இப்ப நாங்க என்ன பண்ணணும்? நீங்க திரும்ப போயிடுங்க. இன்னும் நாலு நாளைக்குள்ள இது மனுஷங்க வாழ்ற இடமா திரும்ப ஒப்படைப்ப. அதுல சாதிச்சாதான் நான் பட்டாளிக்கு திரும்புவேன். இல்லைன்னா என்னை எரிக்கிறதுக்கு அந்த மாமரத்தை கூட வெட்டக்கூடாதுன்னு அம்மாட்ட சொல்லிடுங்க. என் புணத்தை எதுக்கும் உதவாத விறக வச்சு எரிக்கணும். பிராமணனோட மண்ணுக்கு வெளுப்பு நரமும் நெய் வாசனையும் இருக்கும். சத்ரியனோட மண்ணுக்கு சிவப்பு நரமும் ரத்தத்தோட வாசனையும் இருக்கும். வைஷ்ய பூமிக்கு சாருகந்தம் இருக்கும். கருப்பாவும் மயானத்தோட வாசனையும் இருக்கிற ஒரு பூமி சூத்திர பூமி தான். பேயோட மண். பழனி ஆண்டவா முருகா, நல்லா இருக்கு. குளியனூர் ஆசாரி மண்ணும் மரமும் வச்சு எழுதின கவிதை. பூமியில ஒரு ஆசாரி எட்டு வகையான வீடு செய்யலாம். அது குரு லட்சணம் பார்த்த வரைக்கும் வேலூர் மடம் எந்த வகைப்படும்? இரண்யநாதம், சித்தார்த்தம், சுச்சேத்திரம். எழுது.
தெற்கு திசை, மேற்கு திசை, வடக்கு திசை, கிழக்கு திசை நாலும் சேர்ந்து இருக்கிறது யமசூர்பம் கிடையாது, அது நிச்சயம் யம தெய்வதம். மரணம் மட்டும்தான் கொடுத்துட்டு இருக்கும். ஆசாரி கில்லாடிதான். ஆதி அட கடவுளே, பழனி ஆண்டவரோட விபூதியும் பஞ்சாமிரதமும் இருக்கு, யாரும் எதுக்கும் பயப்பட வேண்டாம், எதுவும் நம்ம கிட்ட நெருங்காது. சரி பண்ணிடுவன், எழுதின ஆளை வச்சு இதை திருத்தி எழுதுவன். சாயங்காலத்துக்குள்ள குழியனூர் ஆசாரியோட குடும்பத்திலிருந்து வருத்த இங்க வந்துருவான்.